பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவர்கள் நேற்று உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வெப்ப அலையால் கொஞ்சம் தாக்கப்பட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ள அந்த தண்ணீருடைய இது இருக்கு இல்லையா, நீர் சத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்க அம்மா வளர காலகட்டத்தில் சொல்லுவாங்களாம், அமிதாப் மாதிரி வரணும் நீ. அமிதாப் மாதிரின்னா, நான் மும்பைக்கு வந்து வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கும்போது இதோ இந்த சின்ன பையன் தான், இப்போ பார்த்தா பாருங்களா இவ்வளோ உயரமாக இருக்கான், சல்மானை கட்டுறாரு இவன் தான். ஸ்டேஜுக்கு அந்த படிக்கட்டு ஏறும்போது மூணாவது படிக்கட்டில் வைக்கும்போது அவங்க செருப்பு கீழே கிழிஞ்சிருச்சு. கழுந்தி முடிந்தவொடனே உடனே ஒரு குனிஞ்சி அந்த செருப்பு எடுத்து அவங்க காலில் போட வச்சுட்டு மறுபடியும் கை தங்கலாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. இவர் போயிட்டு அந்த எட்டு பேரை காப்பாற்றிட்டு வந்தார். எட்டு பேருடைய உயிரோடு அவங்க விட காரணம் இவர். அவர்கிட்ட சல்மான்கிட்ட சொல்கிறாரு, உன்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணோன்னு தெரியல, முடிய மாட்டேங்குதுப்பா, நீ தான் எப்படி கையை நீட்டினா போகிறோம்ப்பா, உனக்கு தான் கைத்தட்டில் நிறைய விழுது அப்படின்னா அவர் சொல்கிறாரு. இந்த வெற்றியெல்லாம் எங்கள் அம்மா பார்க்கல. நான் வந்து சாதாரணமாக நடிக்கிறேன்னு ஆசைப்பட்டது அவங்களுக்கு தெரியும், நடிக்க வந்தது தெரியும், ஒரு சின்ன சீரியலில் நடித்தது தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு நான் நடித்து இந்த அளவுக்கு பேர் எடுக்கிறேன்னு அவங்க பார்க்க இல்லையே. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவர்கள் நேற்று உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இப்போ என்ன சார் அப்டேட்? இல்லை, அவர் ஒரு வெயில் எக்கச்சக்கமாக இருந்தனால இந்த வெப்ப அலையால் கொஞ்சம் தாக்கப்பட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அந்த தண்ணீருடைய இது இருக்கு இல்லையா, நீர் சத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஏறக்குறைய ஒரு பெரிய லெவலில் ஏதோ நினச்சிட்டு இருந்தாங்க, ஒரு எக்கச்சக்கமாக விபரீதமாக இருக்குமோ அப்படின்னு. உலக அளவில் இருக்கிற அவருடைய ரசிகர்கள் எல்லாமே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இல்லை அப்படின்னு வெளியே வந்த பிறகு தான் அவர் கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ் ஆகியிருக்காங்க. ஹார்ட் அட்டாக்ன்ற மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி இல்லை. அவங்களே அது பிறகு அது ஹாஸ்பிட்டல்லேருந்து இது பண்ண ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. ஹிந்தியில் பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சனால அந்த ஹிந்தியில் அவங்க வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் அதிகம் வெப்ப அலை அதிகமாக இருக்கும், உங்களுக்கு நீர் சத்து கொஞ்சம் இதாக இருக்கு, நீங்கள் ஒரு ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்து இது பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் பரபரப்பாக சுற்றிட்டே இருக்க உங்களுக்கு அந்த கிரிக்கெட் இது வேறேன்னு நினச்சி இல்லையா, அதில் அவங்ககிட்ட அணியை வந்து ஜெயிச்சதில் அவங்க அந்த அந்த நேரத்தில் போய் அங்கேயே நிற்பார்ல, ஸ்டேஜில் இருந்துட்டு இருப்பார், கையை காட்டி எல்லோரும் உற்சாகப்படுத்திட்டு இருப்பார் இல்லையா, அந்த இதில் உங்களுக்கு இதாகிடும் ஃபுல்லாக. ஒரு பெரும்பாலும் இவங்க நடிச்சுட்டு வந்து ஏசியில் உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் நேரம் இதாகிடும், லைட்டிங் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பவர் இழுத்தாலும் கொஞ்சம் இதாகிடும், அப்பப்போ ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸ்டேஜில் நிற்கும் அங்கேயே நிற்கும் போது உங்களுக்கு அந்த இது இருக்காது. இவர் பரபரப்பாக கத்திட்டு இருக்கணும், சொல்லிகிட்டு இருக்கணும், ஏதாச்சும் ஒரு வெற்றியை நோக்கி வரணும் நகரம்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஆகும். இவர் கொஞ்சம் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது அவருக்கு. திடீர்னு இப்போதுக்கு கொஞ்சம் வயசாக ஆகாக பார்ப்பது இல்லையா, சூப்பர் ஸ்டார்னு வயசான சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இதுதான். கொஞ்சம் சார், பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றதுன்றது பெரிய விஷயம். இவர் முதல் முதல்ல சினிமாக்குள்ளே எப்படி சார் வர்றார்? இவங்க அப்பா இல்லை தாத்தா அவங்க வந்து சினிமாக்குள்ளே இருந்தாங்களா? இல்லை, அவங்க அப்பா தாத்தா இல்லை. அவங்க அப்பா வந்து தாத்தா வந்து அவருடைய சுதந்திர போராட்ட வீரர். அவங்க அப்பா வந்து ஏறக்குறைய நம்ம கர்நாடகா பெங்களூரில் தான் எதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார். இவர் வந்து அந்த ஒன்லி அந்த நடிப்பு பேஷனோடு வந்தார், நடிக்கணும் ஆசைப்பட்டு வந்தது. அவங்க அம்மா கூட சொல்லியிருக்கும்போது, நான் நல் நீ நடிக்க உனக்கு நீ நல்லா நடிக்க நான் வருவேன், உன் முகமெல்லாம் நல்லா அழகாக இருக்குது அப்படின்லாம் அவங்க அம்மா தான் அவரை உற்சாகப்படுத்துகிறாங்க. அவங்க அப்பா எல்லாம் அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் தவறும் போது அவங்க அம்மா அதை பயங்கரமாக உற்சாகப்படுத்தும் போது இவர் நடிக்க ஆசைப்பட்டு தான் மும்பையெல்லாம் வர்றார். மும்பை வந்து இவருக்கு வந்து சினிமா வாய்ப்புகள் வந்து பெருசாக கிடைக்கல. அவங்க அம்மா அப்போ சொல்ல வளர காலகட்டத்தில் சொல்லுவாங்களாம், அமிதாப் மாதிரி வரணும் நீ. அமிதாப் மாதிரின்னா உயரமோ நினச்சிட்டு அவர் அவ்வளோ உயரமாக வரணுமோ அவள் நான் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருக்கேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைடா, அமிதாப் மாதிரி அப்படின்னா அவருடைய டேலண்ட் அப்படின்னு. ஓ சரி சரி அப்படின்னு அதுக்கு இது அமிதாப் அவர்தே சொல்கிறாரு, அவர் சிரிக்கிறார். இப்போ அமிதாப்டே இது இந்த விஷயத்தை சொல்லும்போது அவர் சிரிக்கிறார். அவர் இதுக்கு மும்பைக்கு வந்தும்போது வாய்ப்புகள் தேடி அலைங்கிற காலகட்டத்தில் அவருக்கு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு சாப்பாடு போட்டவங்க சல்மான்கானுடைய குடும்பம். அவன் அந்த குடும்பத்தில் மூணு பேர் நடிகர்கள் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ரைட்டர், இந்த சோலேங்கிற படத்துடைய ஸ்க்ரீன் பிளே அவர் பண்ணவர். அமிதாப் பச்சனுடைய ஓவர் நைட்டில் அமிதாப் பச்சனை வந்து சூப்பர் ஸ்டார் ஆகினது அவங்க. இவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா, உங்களுக்கு இந்திய சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார்னால் திலீப்குமார் தான். திலீப்குமார் ரொம்ப பிடிக்கும் அவரை.
திலீப் குமார் இன்றைக்கி கடைசி காலம் வரைக்கும் திலீப் குமார் அடிக்கடி மீட் பண்ணி அவரை தேவதாஸ் முதல்ல தேவதாஸ் அவர் தான் நடித்தார். அந்த படத்துடைய எல்லாம் பார்த்துட்டு நான் தேவதாஸ் நான் நடிக்கலான்ட்டுருக்கேன் இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த தேவதாஸ் படம் வந்து முடித்த பிறகு போட்டு காட்டியிருக்காரு. உங்களை மாதிரி எதுவும் பண்ணியிருக்கேண்ணா, என்ன மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன், இப்போ இருக்கிற இதில் வச்சு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த திலீப் குமார் மேலே அடிக்கடி மீட் பண்ணுவார். அது அந்த இந்த சல்மான்கானுடைய குடும்பத்தில் இவர் வந்து ஒரு வளர்ந்து ஒரு சமீப ஒரு 6 மாதம் முன்னாடி தான் அதை சொல்கிறார். நான் மும்பைக்கு வந்து வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கும்போது இதோ இந்த சின்ன பையன் தான், இப்போ பார்த்தா பாருங்களா இவ்வளோ உயரமாக இருக்கான், சல்மானை காட்டுறாரு. இவன் தான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் நல்லா சாப்பாடெல்லாம் போட்டாங்க. ஆனால் இவன் மேம்பில் ரொம்ப பாசமாக இருந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஃபேமிலியோட அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாலும் அதுக்கு பிறகு தான் ஹேமாமாலினி இவர் வந்து டிவி சீரியல்கள் நடிக்க ஆரம்பித்தார். ஹேமாமாலினி ஒரு தர்மேந்திரா ஹேமாமாலினி ஒரு சொந்த படம் தயாரிக்கணும்னு சொல்லும்போது இந்த ஒரு நல்ல சின்ன ஒரு இளம் பையனாக இருக்கணும், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும் பாருங்கன்னு பட்டு அவங்களே சொல்கிறாங்க, இந்த டிவி சீரியல் அந்த பையன் வரான் பாருங்கள், அவன் யார் பாருங்கள் அப்படின்ட்டு கூப்பிட்டு இவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் ஹேமாமாலினியை ஃபோன் பண்ணுறேன். ஹேமாமாலினியா, யாரும் ஒரு பொண்ணை கலாய்க்குதுங்க, ஹேமாமாலினின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் நம்ம எடுத்துருவோமோ அதெல்லாம் கிடையாது வைங்க அப்படி. அப்புறம் நான் கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிட்டார் அவர். அதுக்கு பிறகு அவங்களே வந்து நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்பருக்கு ஃபோன் பண்ண பிறகு ஹேமாமாலினி, ஐயோ ஜி நீங்கள் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய முதல் படம் அவங்க தயாரித்த முதல் படத்தில் இவர் தான் ஹீரோ. திவானான்னு ஒரு படம் தான் நினைக்கிறேன். அந்த திவானாங்கிற அந்த கேரக்டரில் நடிக்க முதல்ல எனக்கு தயக்கமாக இருந்துச்சு. திவானானா பைத்தியம் தானே, அதை நடிக்க எனக்கு தயக்கமாக இருந்தது. அதுக்கு பிறகு அதை நடித்த பிறகு இதாச்சு. ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து ஒரு படம் வந்து ஒரு வில்லனாக ஒரு படம் பண்ணுறார், வில்லன் மாதிரி. அதுவும் வந்து ஒரு அதுவும் மிகப்பெரிய பேசப்படுது. உங்களுக்கு வந்து நம்ம கமல் பண்ணார்லையே அதில் நம்ம சிவப்பு ரோஜாக்கள் அந்த பேட்டர்னில் இருக்கிற ஒரு படம், அது மிகப்பெரிய அளவு பேசப்படும். அதில் தான் இவங்க சேர்றாங்க, அவர் ஜோடியாக வந்து கஜோல் வர்றாங்க. அதுக்கு பிறகு அந்த ஜோடி வந்து ஒரு கெமிஸ்ட்ரி மிகப்பெரிய லெவலில் போச்சு. அந்த ஜோடி உங்களுக்கே தெரியும், தில்வாலே துல்ஹானே லே ஜாயேங்க, குச் குச் ஹோத்தாக, இதெல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். இன்ன வரையும் ஒரு தேட்டர்ல 20 வருஷம் அத்தனைக்கும் அந்த படத்துல நடிக்க மாட்டேன்ட்டாரு தில்வாலி துல்ஹானே. இந்த சப்ஜெக்ட்லாம் சரியா இருக்க நான் நடிக்க மாட்டேன், இல்லையே நடியா நீ அப்படின்னு இந்த டைரக்டர் சொல்லி இல்லையே அதுக்கு பிறகு நடிக்க வைக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தா அந்த படம் எங்கேயோ போயாச்சு. அந்த படத்துடைய இன்ஸ்பிரேஷன்லேயே தமிழில் 20 படம் வந்திருக்கு, தெலுங்குலேயே வந்திருக்கு. ஏன்னா அதனுடைய பாதிப்பு தான். விஜய் கூட ஒரு படத்தில் வந்து ஸ்கூட்டர் பெரிய வச்சுட்டு ஓட்டிருப்பான், அந்த படத்துடைய பாதிப்பில் தான் அது பண்ணியிருப்பார். அந்த படத்துடைய பாதிப்பு விஜய்கிட்ட நிறைய வந்திருக்கும். அதே சமயத்தில் அவர் வந்து பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு மரியாதை வச்சுருந்தார். பெண்கள் மத்தியில் அவர் இதை யார் சொல்கிறாங்கன்னா, அவர் அந்த அவர் கூட அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அந்த குச் குச் ஹோத்தாயில் அவங்க அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஃபரிதா ஜலால் அப்படின்னு. அவங்க வந்து ஆராதனா படத்தில் வந்து இவருக்கு ராஜேஷ் கண்ணாக்கு ஜோடியாக நடித்தவங்க. வயசான காலகட்டத்தில் இவங்க வந்து அம்மாவாக நடிக்கும், நிறைய 4-5 படம் பண்ணியிருக்காங்க. அவனை மாதிரி ஒரு பையனை பார்க்க முடியாது, அம்மா பெண்கள் அந்தளவுக்கு மரியாதை பண்ண மாட்டேன் தரையக்கூடியவன் அப்படிம்பாங்க. இந்த சம்பவத்தை ஒரு நான் ஒரு ஃபங்க்ஷன்லேயும் கூட நான் பார்த்தேன். ஒரு ஹேமாமாலினியோ அல்லது அந்த இவங்க வங்க முதல்வருடைய கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு வயசான ஒரு அம்மா வராங்க, வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு ஸ்டேஜுக்கு. ஸ்டேஜுக்கு அந்த படிக்கட்டு ஏறும்போது 3வது படிக்கட்டில் வைக்கும்போது அவங்க செருப்பு கீழே விழுந்துருச்சு. கழண்டி விழுந்தவொடனே உடனே ஒரு குனிஞ்சி அந்த செருப்பு எடுத்து அவங்க காலில் போட வச்சுட்டு மறுபடியும் கை தங்களாக பிடிச்சிட்டு போகிறான். இது வந்து இவருடைய வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு இந்த இன்னைக்கு சமீபத்தில் நடந்தது, 1 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம் அது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்து உங்களுக்கு இது பண்ண வேண்டிய தேவையே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த முகமெல்லாம் கருத்து போயிட்டு முகம் இதாக இருக்கும் பாருங்கள். சில பேர் ரொம்ப முகம் கருத்து போனவங்க அந்த ஒரு மாதிரியாக அருவறுப்பாக இருக்கிற முகம்னு சொல்லுவாங்க. அந்த முகத்தை பார்த்தாவே சில பேர் வந்து முகத்தை திருப்பிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இது பண்ணாமல் அவங்கள மீட் பண்ணணும்னு சொன்ன உடனே போயிட்டு ஒரு 10-15 பெண்கள் வந்து போயிட்டு அப்படியே ஹக் பண்ணி அப்படியே ஒரு அப்படியே அவர் கிஸ் அடிக்கிறாருங்க. ஒரு முகம் ஒரு இந்த மாதிரியான விகாரமான முகம் ஆனாலும் அவங்க ஒரு முத்தம் கொடுத்து உற்சாகப்படுத்தி ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. அதை பார்த்து அவங்க நமக்கே ஒரு அதாவது இந்த மாதிரி ஒரு மனிதத்தன்மையாக நடிகர்கள் அப்படிங்கும்போது நார்மல் ரசிகர்கிட்டையே விட மாட்டாங்க, விட்ட விட மாட்டாங்க. ஏன் அதே வந்து உங்களுக்கு தர்மேந்திராவுடைய பையன் இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, யாரோ ஒரு வேலைக்கார பையன் வந்து இப்போ ஒரு ரசிகன் வந்து பக்கத்தில் வந்து டச் பண்ணோன்னு தள்ளி விட்டார். எப்படி நீ டச் பண்ணலாம் நீ அப்படின்ட்டு. இதை தாண்டி இன்னொரு அந்த சல்மான்கானுடைய ஷோ ஒன்று நடக்கும். இந்த ஷோவில் வந்து ஒரு வாய் பேச முடியாது, ஓரளவு திக்கி திக்கி பேசுகிற ஒரு பொண்ணு, 10-12 வயசு இருக்கும்.
ஷாருக் கானுடைய ரசிகன் சொன்னோடனே சரி வாங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. உனக்கு அப்படியே பார்க்கும்போது சரி உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும், தக்க தையா தக் தக் தையா தையா அப்படின்னு அந்த பாட்டு போடுன்னு அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்து டான்ஸ் பண்ணுறாரு. அது வண்டியில் இழுத்துட்டு வர்றாங்க, அந்த பொண்ணை வந்து வண்டியில் கொண்டு இழுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து தக்க தையா தையான்னு பாட பாட அது பயங்கர உற்சாகம் கிடையாது. மேலே அவ்வளோ அவ்வளோ ஒரு கிரேசியம். இன்னொரு ஹோட்டலுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறாரு. அந்த ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு அந்த சர்வேர்லாம் இருப்பாங்க, சர்வே பண்ணுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட போயிட்டு அந்த இதெல்லாம் வாங்கி கட்டிட்டு இவரே அந்த தட்டை வாங்கிட்டு வந்து அந்த ஒரு பெண்கள் இருக்கிற ஒரு பகுதியில் போயிட்டு அவர் போய் திடீர்னு போய் வைக்கிறாருல, மறந்து போயிட்டு பார்க்குறாங்க யார் இவர் இவர் ஷாருக் 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 அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்தில் இதாயிருது. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த ஹீரோவும் பண்ணுறதே கிடையாது. உலக அளவில் இவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா இதை ஒரு ஒரு சமயம் எதுவும் ஒரு சமயத்தில் கூட ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட்டர் சொன்னார். அவர் போய் அமெரிக்காவில் எங்கே போய் இறங்கும் போது எக்கச்சக்க கூட்டம் சேர்ந்துருச்சான். எக்கச்சக்க கூட்டத்தில் அது திணறு போய் நிற்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே ஷாருக் பண்ணிட்டார்னு சொன்னோன்னு பார்த்தீங்களா, அத்தனை பேரும் இவரை என்ன தனியாக விட்டு அத்தனை பேரும் போயிட்டாங்க, என்னையா இது சினிமாக்காரனுக்கு இப்படி இருக்கட்டும் அப்படின்றாரு. அதாவது ஒரு காமெடி கூட ஒரு ஹிந்தி நடிகரை காமெடியாக சொல்லியிருப்பார். ஒரு அம்மா வந்து ஷாருக்கை பார்க்க வரணும்னு வந்தாங்க. இந்த ஏதோ சொல்லிகிட்டே இருந்தாங்க. என் பையன் அந்த பையன் கை குழந்தை என் கையில் கொடுத்துட்டு அவங்க ஷாருக்கை பார்க்க ஓடி போயிட்டாங்க. குழந்தை என்கிட்ட இருக்கேம்மா குழந்தை, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க, ஷாருக் முதல்ல பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்களாம். அந்தளவுக்கு ஒரு கிரேசியான ஒரு இது. இதை வந்து எல்லாமே மக்கள் கூட கொஞ்சம் நல்ல நெருக்கமாக இருப்பார். அதான் எல்லோருக்கும் என்ன உதவிகளோ அதை செஞ்சு அது சத்தமில்லாமல் செஞ்ச உதவிகள் செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கி வந்து அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர், அதிகமான ஒரு இது பண்ணக்கூடியவர், அத்தனை பேர் ஆனால் அத்தனை கலைஞர் கூட ஒரு நல்ல பாசமாக நெருக்கமாக. இங்கே கமல் கூட வந்து அவரு மேலே ஒரு மரியாதை, ரஜினி சார் கூட வந்து ரஜினி அந்த தலைவா அப்படிங்கிற அந்த பாட்டுக்காக ஒரு இது பண்ணியிருப்பார். அது அத்தனை பேருங்களை ஒரு நல்ல நெருக்கமாக இருக்கிறது பெரிய இதுதான். ஏன்னா டைரெக்டாக பாலிவுட்ல இருந்து எந்த நடிகர்களுமே மோஸ்ட்லி நம்ம தமிழ் சினிமா நடிச்சதில்லை. இப்போ ஷாருக் கான் அவர்கள் எடுத்துட்டோம்னா ஆரம்ப காலகட்டத்திலே ஹேரான்னு ஒரு படம் ஓன்டர் ஓனா அவரே பேசிடுன்னு நினைச்சிருப்பாரு. இப்போ கூட சமீபத்தில் அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஏத்துப்பாக்கி அந்த இது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. தமிழ் மேலே அவருக்கு பற்றுதல் இருக்குது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த மாதிரி இல்லை, தமிழ் படங்களை வந்து பார்க்குறாரு, விரும்பி பார்க்குறாரு. அந்த தமிழ் டைரக்டர்களை வந்து நான் நிறைய அட்லி இது பண்ணுற அட்லி வந்து என்னென்னா அந்த பிகில் இருக்கு இல்லையா, அவருடைய படம் தான் சக்தி இந்தியான்னு ஒரு படம். சக்தி இந்தியா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெண்களை இருக்க கோச்சராக பண்ணி ஒரு ஆமாம் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு இவர் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்திருப்பார். அத்தனை பேர் இவங்களை சூப்பர் ஸ்டாராக மாற்றிருப்பார். ஏன்னா அந்த நம்ம தமிழில் அந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க முடியாது. அதே கதை தான் அவங்களுக்கு வந்து விஜய் பண்ணும்போது இவரை விஜய் முன்னிலைப்படுத்தியிருப்பாங்க. அவங்களெல்லாம் டம்மியாக இருக்கும். அது அந்த சப்ஜெக்ட் தான் இவர் உல்டா பண்ணிட்டாரு. தெரிஞ்ச உடனே அதுக்கு பிறகு கூப்பிட்டு விசாரிக்கும் போது சார் உங்களுக்கு ஒரு படம் ஓகேவா பண்ண அப்படின்ட்டு அந்த அட்லியை வச்சு இந்த படம் போனால் அடுத்து அந்த மாதிரி அட்லியை வச்சு ஒன்று இன்னும் ஒன்று சப்ஜெக்ட் ஓடிட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பண்ணதெல்லாம் ஆக்ஷன் ஹீரோ பண்ணதே கிடையாது. அவர்கிட்ட சல்மான்கிட்ட சொல்கிறாரு, உன்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணோன்னு தெரியல, முடிய மாட்டேங்குதுப்பா, நீ தான் இப்படி கையை நீட்டினா போகிறோம்ப்பா, உனக்கு தான் கைத்தட்டில் நிறைய விழுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் வந்து அப்படியே பாடி பில்டரும் அப்படி நிற்கிறார், நான் என்னால் முடியலை, நான் இப்போ தான் வந்து முதல் முறையாக பண்ணியிருக்கேன் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த ஜவான் படத்தை பற்றி இந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலே வந்து அவரே சொல்கிறாரு, இப்போ ஒரு படம் வந்திருக்கு நீங்கள் அதை பாருங்கள், அதில் தான் எப்படி ஓட்டு போடணும் யாருக்கு போடணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு தைரியமான மனிதன். பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து சிவசேனாவுடைய தலைவர் இருந்தார் இல்லையா பால் தாக்கரே, அவர் எல்லாரையும் பயப்படுவாங்க. எந்த பெரிய பெரிய பொலிட்டிஷியனே பக்கத்தில் போக பயப்படுவாங்க. ஹீரோ அவங்களாம் பெரிய பெரிய அந்த இவங்களாம் அன்றைக்கி இருந்த பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் அவர்கிட்ட பயப்படுவாங்க. ஏதோ சொன்னதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. இவர் தைரியமாக எதிர்க்கும் போது தைரியமாக போயிட்டு நின்று அவர் வீட்டுக்கே போயிட்டார். பயப்படாமல் வீட்டிலே போயிட்டு தைரியமாக பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்தார். அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது. இப்படி தைரியமாக எந்த நடிகரும் போனது கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஜவான் வந்த பிறகு தான் இவர் நம்ம ஊபி முதல்வர் வந்து யோகி ஆதித்யா என்ன சொன்னார்னா, உன்னை ஷாருக் கான் எச்சரிக்கையாக இருங்க, இப்படிலாம் சரியில்லை, நாங்கள் முடிவெடுத்த அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன பிறகு, ஆனால் அவர் பதில் ஒன்றும் சொல்லலை. அவருடைய ரசிகர்கள் கழுவி கழுவி ஊற்றுனாங்க. என்ன பண்ண ஹிந்தியில் வந்து அந்த நம்ம ஹிந்தி எனக்கு தெரிஞ்சதுனால பார்க்கும்போது நீ என்ன பண்ணிடுவது, ஒரு வயசானமாக சொல்லுது, நீ என்ன கிழிச்சிட வந்து கிளி பார்க்கலாம் அப்படின்னு. ஷாருவுக்கு நீ என்ன பண்ணுவேன் ஷாருவே, நீ வந்து பார்க்கலாம் நீ அப்படின்னு ஒரு வயசானம்மா.
அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூட ஒரு அம்மா சொல்லுது, ரொம்ப நாளைக்கு பிறகு ஷாருக் கான் படம் போய் பார்த்துட்டு வந்தேன், இதில் சண்டை எல்லாம் நல்லா போட்டிருக்கான், அது 60 வயசு அது. ஆமாம், எனக்கு பிடிக்கும், அவனா தான் போய் பார்க்க போனேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த துணிச்சலாக, அதே சமயத்து முடிவெடுக்க துணிச்சலாக எடுப்பார். அதே மாதிரி அவங்க பையனை இது பண்ணாங்களே அந்த போதைப் பொருள் கடத்தல, அதுக்காக தான் ஒரு சீன் கூட வச்சுருப்பார், அப்பங்கிட்ட பேசி என்ன மகங்கிட்ட பேசுகிறேன் நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சலாக இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்க்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதெல்லாம் அதில் ஒரு தைரியமாக அன்றைக்கி இந்த இவங்க எல்லாமே கொஞ்சம் ஷாருக் கான் அந்த எல்லாமே அந்த குரூப் இருக்கிறது இவங்க தானே சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க, அதில் இவங்களுடைய தீர்மானிக்கிற இது மாதிரி சக்தியில் இருக்காங்க. மற்ற ஆட்களும் வந்து இவங்க கூட சேர்ந்து நல்லா நட்பாக இருக்காங்க, எல்லோருமே இவங்கள சேர்ந்து வந்து இது பண்ணுறாங்க. எந்த ப்ரோக்ராம் போனாலும் கூட சமீபத்தில் கூட ஒரு ப்ரோக்ராமில் வந்து மூணு பேருமே மூணு கான்களையும் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஆமாம், மூணு பேரும் சேர்ந்து நின்று என்ன உங்களை பற்றி இதெல்லாம் ஒரு காசிப் இருக்கு எப்படி சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை எங்களை பற்றி என்ன இருக்குது, நாங்கள் ஒன்றும் பேசிக்கிறது கிடையாது, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம், நல்லா பேசிக்கிட்டு தான் இருக்கோம், அவன் சின்னவன் பெரியவங்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கோம், பாருங்கள் பாருங்க அப்படின்னா அமீர் கான் வந்து ஒரு உயரமாக இருப்பார் அப்படின்னா, செட்டு இப்படி தானே இருக்குது அப்படிம்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு இதாக தான் இருந்திருக்கு. எங்குமே அந்த அவருக்கான அந்த வெளிநாட்டுக்கு போனாலும் எக்கச்சக்க வில்லையர்களை உட்பட நிறைய கூட்டம் எக்கச்சக்க சேர், எங்கே போனாலும் அந்த கூட்டம் சேர்ந்துருது. ஒன்றும் இல்லை எப்படின்னு நீ பண்ணுங்களேன் அப்படின்னா போகிறோம், அதை அப்படி பண்ணால் போகிறோம், எங்கே போனாலும் அதை தான் பண்ண சொல்கிறாங்க. ஒரு வயசான அம்மா ஒரு சமயத்தில் ஒரு பொது மேடையில் வந்து பேசும்போது அவங்க கேட்குற, அவங்க அம்மா இல்லை, அதை எப்படி மிஸ் பண்ணுறீங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனாலும் கூட இந்த வெற்றியெல்லாம் எங்கள் அம்மா பார்க்கல, நான் வந்து சாதாரணமாக நடிக்கிறேன்னு ஆசைப்பட்டது அவங்களுக்கு தெரியும், நடிக்க வந்தது தெரியும், ஒரு சின்ன சீரியலில் நடித்தது தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு நான் நடித்து இந்த அளவுக்கு பேர் எடுக்கிறேன்னு அவங்க பார்க்க இல்லையே, அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது, என் படம் எதுவுமே அவங்க பார்க்கலையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் என்ன, எங்கள் அம்மா மாதிரி தானே நீங்கள் இருக்கீங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அம்மா அப்படி கலங்கி போயிட்டு உடனே கை மேலே தலையில் கை வச்சு, அவங்க ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரெண்டு கணவனும் மனைவியும் சேர்ந்து இவரை பற்றி ரெண்டு பேரும் அவங்களுடைய ரசிகர்கள், ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 60-70 வயசு இருக்கும், அந்த ரேஞ்சில் அவங்க நீந்து அவர் தலையில் கை வச்சு இவர் குனிஞ்சு தலையில் கொடுத்து தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறேன். இப்படி ஒரு ஃபேனை இந்த மாதிரி வந்து ரசிகர்களை யாருமே வசப்படுத்த முடியாது. இப்போது நிறைய பேர் ரஜினி சாருக்கு இருந்தும் இருக்காங்க, ஆனால் அவங்கள அவங்க பக்கத்தில் போயிட்டு நெருக்கமாக இருந்து போயிட்டு அப்படி வாங்க முடியாது. அந்த நெருக்கம் தான் அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க மேலே ஒரு பாசத்தை உருவாக்குது, அந்த பாசத்தை அதிகமாக அவர் அனுபவிச்சுட்டு வரான்னு நினைக்கிறேன். ஓகே சார், அவரோட மேரேஜ் லவ் மேரேஜ்ன்றது? லவ் மேரேஜ் தான். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு நடிகையோடு அவர் கிசுகிசுக்கப்பட்டார் அப்படின்றதையும் கேள்விப்படுறேன், யார் அது? இவங்க ஜூஹி சாவ்லா தான். இவங்க வந்து அதிகமாக இவங்க சேர்ந்து சூப்பர் ஹிட் கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கஜோலும் இவர் தான் சேர்ந்து பண்ண படங்கள் பெரும்பாலும் சூப்பர் ஹிட்டு. இன்றைக்கி வரைக்கும் அவங்க நட்பில் இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் கஜோலும் அவரும் ரெண்டு பேருமே அவர் கல்யாணம் அடித்து குழந்தை அடித்து இன்னாலும் இவர் கிண்டல் பண்ணுவார், இது ஹக் பண்ணுவாங்க, ஒரு கிஸ் அடிப்பாங்க, ஆனால் அந்த எதுவுமே கிடையாது அவங்களுக்குள்ள, அந்தளவுக்கு ஒரு நட்பில் இருக்காங்க. ஜூஹி சாவ்லாக்கு தான் சில ஒரு அவர் கூட ஒரு 10-16 படங்கள் மேலே பண்ணாங்க, 10 படங்கள் மேலே பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு நெருக்கம் இருக்குது, ரெண்டு பேரும் சுற்றிட்டுருக்காங்க, ஃபாரினில் சுற்றிட்டுருக்காங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கலாம் போயாச்சு, ஃபுல்லாக பெருசாக போயாச்சு. அந்த ஜோஹியை வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு நேர்காணலில் சொல்லும்போது, முதல்ல நான் கொஞ்சம் அப்போ பீக்கில் இருந்தேன், ஒரு பையன் தான் ஹீரோ புதுமுகமாக எவன் பார்க்கலான்னு பார்த்தா ஒல்லியே அப்படியே வர்றான் ஒருத்தன், அதுதான் ஷாருக் கான். சரி, என்னுடைய புகழில் அவர் எப்படி ஜெயிச்சிட்டாரு பார்த்தா, அவர் இன்றைக்கி அவருடைய புகழில் நான் ஜெயிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது, அது பெருசாக இல்லை, ஏன்னா அந்த ஒரு வதந்தி தான். ஆனால் கௌரி மேலே பயங்கர காதல் இவருக்கு இருந்து, அவர் மனைவி அவர் இந்த வந்து சீரியலில் நடிக்க ஆரம்பிக்கும் போது மீட் பண்ணுறாரு. இவங்களும் நல்ல ஒரு டேலண்ட் உள்ள ஒரு, அவங்க வந்து பிராமின் இந்து பெண், இவர் முஸ்லீம், இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வந்து லவ் ஆரம்பிக்குது. அந்த இந்த லவ்வுக்காக அவங்க அப்பா அம்மா கிட்டே கேட்குறாங்க, பல தடவை போய் நிற்கிறாரு, வாசல் நிற்கிறாரு, உள்ளதே சேர்க்க மாட்டேங்கிறாங்க, அந்த பக்கம் அவனை வர வந்த உதப்பே அப்படின்றாங்க, துரத்தி அடிக்கிறாங்க, ஆனாலும் விடாமல் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கார். சுற்றி வந்துகிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் வந்து, நான் வந்து இந்து முறைப்படி தான், நாங்கள் அவன் என் பொண்ணு மதம்லாம் மாறாது அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே உங்களுக்கு அப்படின்னு, அவள் என் மனைவியாக வந்தால் போகிறோம் அப்படின்னு. அந்த நேரத்தில் வந்து இவருக்கு பணமெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்ட நேரம், இந்த நண்பர்கள்ட்ட இவட்டெல்லாம் வாங்கி அந்த கடலில் வந்து கல்யாணம் பண்ணி ஹனிமூன் போனதே வந்து போகல நாங்கள், அப்போ வந்து பணமே கிடையாது எங்ககிட்ட, ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், இந்து முறைப்படி கல்யாணம் பண்ண, அதுக்கு பிறகு முஸ்லீம் முறைப்படி இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கௌரி மேலே இன்றைக்கி வரைக்கும் அவங்க தான் அந்த ஜமானுடைய படத்துடைய ப்ரொடியூசர், அவங்க தான்
அந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் கேட்கக்கூடிய கணவருக்கு நல்ல ஃப்ரீடம் தரக்கூடிய அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துட்டாங்க. அந்த ஜோ அவங்களுக்குள்ள ஒரு லவ், நல்ல ஒரு லவ் இருந்துட்டு இன்றைக்கி கூட எந்த பொது இடத்துக்கு போகும்போது மனைவியோடு குடும்பத்தோடு அப்படி வந்துட்டார். ஒரு ஃபேமிலியில் அந்தளவுக்கு ஒரு அட்டாச்சோடு இருந்திருக்காரு. அதை வந்து உங்களுக்கு அதனால தான் ஒரு வெளியே கொஞ்சம் கேப் விட்டால் வேறு மாதிரி பேரெல்லாம் வந்துடுமே அப்படிங்கிறனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கார். ஆனால் சல்மான் ஏன் நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவரை மீட் பண்ணும்போதெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு அதை பண்ண மாட்டான்பா அப்படின்பார், அவர் பண்ணிக்கோ அப்படின்பார். இவங்களுக்குள்ள அது நடந்துகிட்ருக்கோம். அதே சமயத்தில் கௌரி மேலே நல்ல காதல். ஒரு அவங்க கௌரியும் இன்னும் கௌரிங்கிற பேரில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பேர். இவரும் அந்த அதை பற்றி ஒன்றும் இது பண்ணிக்கல. சமீபத்தில் அஜிக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தார், மெக்காலாம் போயிட்டு வந்தார் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து இதாக இருந்த சில பேர்கிட்ட பேசும்போது நான் வந்து நான் அந்த மதத்தில் இருந்தாலும் கூட எல்லோரும் நட்போடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்படி தான் இருக்கேன் அப்படின்பார். சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டோம், அரப் கண்ட்ரீஸில் மாட்டிக்கிட்ட இந்தியர்களை காப்பாற்றுறதுல முக்கிய பங்கு வகித்ததில் ஷாருக்கான் ஒருத்தர் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அது என்ன இன்சிடென்ட்ஸ்? அது சார்ந்த அந்த இஸ்ரேலுக்கும் அந்த பாலஸ்தீனத்துக்கும் ஒரு ஃபைட் நடந்துகிட்ருக்கும்போது கத்தாரிலிருந்து வந்து நம்ம இந்தியாவுடைய ஆர்மியை சேர்ந்தவங்க ரிட்டையர் ஆனவங்க அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஆர்மிக்குள்ளே அங்கே இருக்கிற ஆர்மிக்கும் அந்த வேறு சில இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சில ரகசிய குறிப்புகளை இதுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த இஸ்ரேல் இராணுவத்திற்கு அனுப்பி அவங்களுக்குள்ளே அவங்க இதாகிற மாதிரி பாலஸ்தீனத்துக்கு எதிராக செயல்படுற மாதிரி அவ அனுப்பிட்டாங்க. இதை அவங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எட்டு பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. மரண தண்டனை கொடுத்துட்டு இங்கே வந்து இந்தியாவுக்கெல்லாம் சொல்லும்போது இந்தியா வந்து பல தடவை பேசுது, பல வகையில் பேசி பார்க்குறது, ஒன்றும் சரிப்பட்டு வரல. அப்படி என்ன பண்ணலான்னு சொல்லும்போது ஷாருக் நினச்சா முடியும்னு ஷாருக் சொன்னவுடனே ஷாருக் போகிறாரு. அப்புறம் முதல் இவரும் போகிறாரு, பிரதமரும் போகிறாரு. ஆனாலும் ஷாருக் போயிட்டு பேசி ஓகே இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, பார்த்து இது பண்ணிக்கங்க, விட்டுருங்க அவங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அவங்க விட்டுறாங்க எட்டு பேர். ஏன்னா ஷாருக் அந்தளவுக்கு உங்களுக்கு வேல்டில் உலக அளவில் இருக்கிறனால. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அரபிக் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா இவருக்கு மிகப்பெரிய அங்கே அவங்களுடைய அம்பாசடராக இருக்கார். அந்த அந்த பெரிய தூண் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த தூணில் அடிக்கடி இவருடைய பிறந்தநாள் வரும்போது ஒரு நாள் முழுக்க போடுவாங்க. அந்தளவுக்கு அந்த அவர் மேலே அங்கே ஒரு அந்த அந்த அங்கே இருக்கிற அந்த இளவரசருக்கு இவர் ரொம்ப ஃப்ரெண்டு. இளவரசர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, அங்கே வந்து அந்த இளவரசருக்கும் பக்கத்தில் வேலைக்காரனே உட்காந்து சாப்பிட்டாலும் இது கிடையாது அவங்களுக்கு ஒரு அந்த இதில் கிடையாது. அதனால இவர் கூட அந்த அவ்வளவுக்கு ஒரு அன்பு வச்சுருக்கனால இவர் போயிட்டு அந்த எட்டு பேரை காப்பாற்றிட்டு வந்தார். எட்டு பேருடைய உயிரோடு அவங்க விட காரணம் இவர் தான். எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க, மிக்க நன்றி.